बाबा आओ मेरे कीर्तन में, बाबा आओ मेरे कीर्तन में, बाबा आओ मेरे कीर्तन में, बाबा आओ मेरे कीर्तन में। अंतर्यामी दर्श दिखाओ, अंतर्यामी दर्श दिखाओ। ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்திருக்கோங்க. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னா டெண்டுல்கர் குடும்ப அவங்களுடைய ஜென்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். டெண்டுல்கர் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 அத்தியாயம் 2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாபாவை பற்றி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரி பாய் டெண்டுல்கர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி சிறியதாக சாய் பஜன் மாலா அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தியாயம் 29 வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரி பாய் டெண்டுல்கருடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பென்ஷன் தொகையை வந்து பாபா நிர்ணயிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஆரல் ஓரல் டெஸ்ட்டில் அவர் எப்படி அவர் பாபாவோட பிளெஸிங்ஸால் அவர் வந்து பரீட்சைக்கு போனார். இதை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சாய் சச்சரித்ரா அத்தியாயம் 2 அத்தியாயம் 29 டெண்டுல்கர் குடும்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த டெண்டுல்கர் குடும்பத்தை பற்றி நம்மளுடைய சாய் லீலா மேகசின்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்டுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேராக இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே மும்பையில் இருக்காங்க, இன்னொரு ஜென்ரேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புனாவில் இருக்காங்க. இப்போ வந்து மும்பையில் இருக்கிற ஜென்ரேஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரி பாய் டெண்டுல்கர் அவங்களுடைய படத்தை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து பார்த்திங்கன்னா டெண்டுல்கர் குடும்பத்துக்கு ஒரு பெயிண்டிங் பிக்சர் கொடுத்துருப்பார். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா புனேயில் இருக்கிற ஜென்ரேஷன் டெண்டுல்கர் ஜென்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மும்பையில் இருக்கிற அவங்க ஜென்ரேஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெண்டுல்கர் குடும்பம் அவங்களுடைய பூஜை ரூமுக்கு தான் நாங்கள் போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாவித்ரி பாய் டெண்டுல்கருடைய படத்தை வச்சுருக்காங்க. ஒரு சின்ன படம், நம்மளுடைய சாவித்ரி பாய் டெண்டுல்கர் அவங்களுடைய சின்ன படத்தை வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களுடைய பூஜை ரூமை வந்து எங்களுக்கு காட்டினாங்க, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாய்நாத் பஜன் மாலா இவங்க எழுதின அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்தானில் கிடைக்கும். அந்த புத்தகத்தை வந்து வச்சுருக்காங்க. சாய்நாத் பஜன் மாலா மராத்தியில் இருக்க இந்த புத்தகத்தையும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பூஜை ரூம், இந்த பூஜை ரூம் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள் இந்த பூஜை ரூம் பாருங்கள். இந்த பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பாபாவுடைய விக்கிரகம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தத்தாத்திரேயர் இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க பாருங்கள் இவங்க எவ்வளோ பெரிய டெண்டுல்கர் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸான குடும்பம் நம்ம வந்து சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீட்டுக்கு வந்தோம். இவர் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஷீர்டி போயிருந்தாராம். அப்போ சொன்னார் நாங்கள் ஷீர்டி போயிருந்தேன், ஷீர்டி பிரசாதமும் வச்சுருக்கேன், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன, நான் கேட்டேன் அவர்கிட்ட நீங்கள் வந்து எப்படி போனீங்க, உங்களுக்கு விஐபி தர்ஷன்லாம் இருந்துச்சுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் வந்து க்யூவில் நின்று ஒரு 2.5 hours ஆச்சு பாபாவை பார்க்குறதுக்கு பார்த்துட்டு தான் வந்தேன். நான் சொன்னேன் நீங்கள் வந்து டெண்டுல்கர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு வந்து ஒரு விஐபி தர்ஷன்லாம் இருக்கும்ல அப்படின்னதுக்கு அதெல்லாம் நான் போக மாட்டோம், நாங்கள் வந்து நார்மலாக தான் போவோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே பாருங்கள் மகாலட்சுமி, தத்தாத்திரேயர், பாபா, கணபதி எல்லாருமே இங்கே வந்து குட்டி குட்டி மூர்த்தியாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கிருஷ்ணா எல்லாருமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் டெண்டுல்கர் குடும்பத்தில் இருக்கிற இந்த பாட்டி அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தெலாம் சொன்னாங்க. இவங்க சொன்னது என்னென்னா இவங்களுடைய மாமியார் என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே சாய் சச்சரித்திரம் படிக்கணும், சாய் சச்சரித்திரம் வந்து நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரசவத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய பையன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவருக்கு பக்கத்தில் இவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்காராம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரசவம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பிரசவம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக பகவானை மட்டும் பாபாவை மட்டும்தான் வேண்டியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க ஐசியூவில் இருக்கும்போது என்னாச்சுன்னா பாபா வந்திருக்காரு, வந்து இவங்களுடைய வயிற்றில் அவர் கால் எடுத்து வச்சார். வச்ச உடனே எனக்கு வந்து சுகப்பிரசவம் பிறந்துருச்சு, இந்த குழந்தை பிறந்துட்டான்
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, அப்படியே கண் கலங்கிட்டாங்க அவங்க சொல்கிறப்போ. அவங்க அந்த குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்த குழந்த தான் பக்கத்தில் இருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ப்ளஸ் இவர் எங்ககிட்ட நிறைய விஷயத்த சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு முறை வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அந்த ஜாப் எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்து பாபா கிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அந்த இன்டர்வியூக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு, இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இன்டர்வியூவராக இருக்கார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டெண்டுல்கருக்கு ஏற்பட்ட ஆரல் ஓரல் டெஸ்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. இவருக்கும் இவங்க வம்சமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜென்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்தாங்க. இவர் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, எப்பயும் நம்ம சாய் சச்சரித்திரா படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு எல்லாமே பாபா இருக்கார். அவர் இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கும் பாபாவுக்கும் நடுவில் யாருமே தேவையில்லை. நம்மளும் பாபாவும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம பூனா போவோம் அடுத்த ஒரு மாதத்தில். பூனா போகிறப்போ அங்கே வந்து எங்கள் ஜென்ரேஷன் வீடு இருக்குது, அங்கே பாபா கொடுத்த படம் இருக்குது, அங்கே நம்ம போகலாம், நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணார். நாங்கள் காலையிலேருந்து மும்பை ஃபுல்லாக அலைஞ்சோங்க, சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசி. இவங்க எங்களுக்கு அப்படியே சாப்பாடு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய் சேனல்.